மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். உங்கள் சார்பாகவும் நமது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஹானரபிள் அட்வொகேட் திரு தயாளன் அவர்களை வருக வருக என மனமாற வரவேற்கிறோம். திரு தயாளன் அவர்கள் மெட்ராஸ் பார் கவுன்சில் அசோசியேஷனில் மிகப்பெரிய லீடிங் லாயர். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நிறைய கேஸில் மக்களுக்காக வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அதற்காக தமிழக அரசாங்கம் அவருக்கு மிக உயரிய விருதுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. இன்ஃபேக்ட், திரு தயாளன் அவர்கள் இஸ் அன் எமினன்ட் கிரிமினாலஜிஸ்ட், குற்றவியல் நிபுணர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் இந்த காலேஜோட ஃபார்மர் ஸ்டூடெண்ட், முன்னாள் மாணவர். இப்போ நீங்கள் உக்காண்டிருக்க இதே இடத்துல இருந்து தான் இவர் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கார். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகிறப்ப திரு தயாளன் சார் இங்கே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்பொழுது தயாளன் சார் சிறிது நேரம் உங்களுடன் உரையாடுவார். வணக்கம் சார். வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸோடு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே வெறும் பேஸ் தான். உண்மையான கிரிமினாலஜி இனிமேல் தான் லேர்ன் பண்ண போறீங்க. நீங்கள் பெரிய கிரைம் இன்வெஸ்டிகேட்டர், சோஷியல் ஒர்க்கர், கவுன்சிலர், ப்ரைவேட் டிடெக்டிவ், போலீஸ் ஆஃபீஸர், ஃபாரன்சிக் ஆஃபீஸர், என்ன வேணால் ஆகலாம். உங்க ஐடியாவை தெரிஞ்சிக்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். Go ahead. எஸ் சார், பொதுவாக எனக்கு கிரிமினல் கேஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கவும் செஞ்சுருக்கேன். போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியாத பல கேஸை சால்வ் பண்ண கிரைம் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட வருவாங்க. ஸோ ஐ ஹாவ் கிரேட் இன்ட்ரெஸ்ட் டுவர்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சார். எனக்கு கிரைமை சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார். அதனால் எனக்கு ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசை சார். ஓகே சார், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்காங்க. இந்த சோஷியல் ஒர்க்கையே ஃபுல் டைம் ஒர்க்காக பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. Good. சார், சின்ன வயசுலேருந்து எனக்கு போலீஸ் ஆகணும் தான் சார் ஆசை. என் ஃபேமிலியை ஒரு சுச்சுவேஷனில் போலீஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னிலேருந்து என் ஃபேமிலிக்கு போலீஸ்னாலே தப்பான தாட் இருக்குது. போலீஸ்னால் அப்படி இல்லைன்னு இந்த சமுதாயத்துக்கும் என் ஃபேமிலிக்கும் காட்டுன்றதுக்காகவே நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன். இதுவரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை சார். நல்ல ஃபீல்டாக நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஐடியாவே இல்லைன்னு சொன்னவங்க தான் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆளாக இன்றைக்கி வந்திருக்காங்க. எனி க்வெஸ்சன்ஸ் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ? சார், பேலுங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் எல்லாருமே தைரியமா தப்பு பண்றாங்க. பேலுங்கிற ஆப்ஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? எல்லா கேஸுக்கும் பெயில் கொடுக்க மாட்டாங்க. சூழ்நிலை காரணமா தப்பு பண்ணவங்களுக்கு தான் பெயில். அதுவும் குற்ற பின்னணியோட தப்பு பண்றவங்களுக்கு பெயில் கிடையாது. அதனால பெயில் இருக்க காரணத்தினால தான் தப்பு பண்றாங்கன்னு நாம தப்பா எடுத்துக்க கூடாது. சார், கிரிமினாலஜி படிச்சு நீங்க ஏன் அட்வொகேட் ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க? என்னதான் குற்றத்தையும் குற்றவாளியையும் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு தக்க தண்டனை வாங்கி தர ஒரு அட்வொகேட்டால தான் முடியும். சோ கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரதுல எனக்கு ஆர்வம் உண்டு. சார், அப்போ எந்த தப்பு பண்ணாமலே நிறைய பேர் ஜெயில இருக்காங்களே? சட்டம் காலங்காலமா நமக்கு சொல்றது ஒண்ணுதான், 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ஆனா என்னோட வியூல அதை அக்செப்ட் பண்ண முடியல. 1000 குற்றவாளிகளும் தப்பிக்க கூடாது, ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. பட் சம்டைம்ஸ் சரி, இனிமே உங்க காலம் தானே, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? சார், அமெரிக்கால இன்னசென்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார். எஸ் ஆல்ரெடி ஐ நோ, பட் இந்தியால இது சாத்தியமா? இதை பத்தி வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஏன் நீங்களே டீடைலா சொல்லக்கூடாது சொல்லுங்க. Sure, sir. அமெரிக்கால பெரி ஷாக் அண்ட் பீட்டர் நியூஃபில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த இன்னோசன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட கோர் எந்த தப்பும் பண்ணாம சூழ்நிலையால கைதியாக்கப்பட்டவங்களை வெளியில கொண்டு வர்றது தான். இது வரைக்கும் 300 மேற்பட்ட கேஸை சால்வ் பண்ணி தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்த இன்னோசன்ஸ் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. 1991
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் பள்ளப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒரு திருமணமான பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. போலீஸாரோட தொடர் விசாரணைக்கு பின்னால் அது அந்த ஊரை சார்ந்த பாண்டியம்மாள்னு தெரிய வந்திருக்கு. பாண்டியம்மாளோட கணவர் வேலுச்சாமியும் அவரோட ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து கொலை பண்ணதா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பாண்டியம்மாளோட கணவர் வேலுச்சாமி தான் தான் தன் மனைவியை கொலை செஞ்சதாகவும் கொலை பண்ண விதத்தை நீதிமன்றத்திலையும் போலீஸ்காரங்கிட்டையும் நடிச்சு காமிச்சார். இந்த கேஸ் நடந்துட்டு இருந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு பெண் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஆஜராகி, நான் தான் பாண்டியம்மாள், என்ன தான் கொலை பண்ணிட்டதா, இந்த கேஸ் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. நீதிபதிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த கேஸை ரொம்ப பரபரப்பாக பார்த்தாங்க. இது சம்பந்தமாக பிரபல பத்திரிகையான ஆனந்த விழனோட ரைட்டர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வேலுச்சாமியும் அவரோட நண்பர்களும் குற்றவாளிகள் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேஸில் வேலுச்சாமி தான் பாண்டியம்மாளை கொலை பண்ணதா போலீஸ்காரங்க அடித்து துன்புறுத்தி ஒத்துக்க வச்சதா நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்தது. இந்த மாதிரி உண்மைகள் வெளியே வந்தது சில வழக்குகளில் மட்டும்தான். சூழ்நிலையால் ஜெயிலுக்குள்ளே இன்னசென்ட்டாக போகிற ஒரு ஆள் கிரிமினலாக வெளியே வராங்க. தப்பு பண்ணாமல் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க நிர்வாகிகளை தகுந்த ஆதாரங்களோட வெளியில் கொண்டு வரதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஃபைண்டர் டிடெக்டிவ் ஏஜென்சி. சார், எங்களோட ஃபைண்டர் ஏஜென்சியில எந்த தப்பும் பண்ணாம ஜெயில இருக்காங்கன்னு தெரிஞ்சா சரி, அந்த கேஸ திருப்பி ரீஓபன் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வர லீகல் ஹெல்ப் பண்ணுவோம். அது எப்படி முடிஞ்சு போன கேஸ ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் சார்? நாங்க பிரைவேட் டிடெக்டிவ் பண்ண முடியும் சார். பிரைவேட் டிடெக்டிவ்னா பண்ணலாமா? பண்ணலாம் சார். அப்படின்னா உள்ள யாருக்காவது உதய தேவைப்பட்டா உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேன். இப்ப கிளம்புங்க. பா, கல்யாணம்லாம் இப்ப வேணாப்பா. இப்பதான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அது சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். Thank you, Pa. Hello, senior. எங்க இருக்கீங்க? நம்ம பேப்பர்ல கொடுத்தோம்ல ஆட், செம்ம ரெஸ்பான்ஸ். சூப்பரா, சீக்கிரம் கிளம்பி ஆபீஸ் வாங்க. எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு நல பிரச்சனையினால சண்டையாயிருச்சு. அன்னைக்கு சாயங்காலமே கைகளை பறிக்கும் போயிருச்சு. அடுத்த நாள் பார்த்தா அவன் தூக்கில் தொங்கிட்டான். ஆனால் போலீஸ் என் தம்பி தான் அடித்து தூக்கில் தொங்க விட்டுட்டான்னு அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். 3 வருஷம் ஆச்சு சார். நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும். குழந்தை எங்கேயோ இறந்து கிடந்தது. அந்த குழந்தையோட வீடும் எங்கள் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்ததுனால என் பையனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்பெர்ம் சாம்பிளை கொடு, பிளட் சாம்பிளை கொடுன்னு எல்லாமே அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அவனுக்கு எதிராகவே கேஸை திருப்பிட்டாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், என் பையனை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும். என்ன சாம்பிள் சொன்னீங்க? போட்டாங்க. எப்படி சொல்ற? அந்த ஃபர்ஸ்ட் வந்தானே, அவன் பேர் என்ன? மாரிமுத்து. அவன் கண்ணை பாத்தியா?
ஒருத்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு அவன் உண்மையை தான் சொல்றான் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ராஜா எல்லா கொஸ்டினுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்தனால ரொம்ப ஆன்சைட்டியாக இருந்தார். சீனியர், அப்போ அந்த லேடி சொன்னது ஆத்தாலே தெரியுது அந்த லேடி பச்சையாக போய் சொல்கிறாங்கன்னு. பல்லவி, அதில் ஒருத்த மட்டும் தான் உண்மையை சொல்ல மாதிரி தெரியுது. சின்ன பொண்ணை ரேப் பண்ணவன் ஜெயிலில் இருந்தால் என்ன, ஜோனையில் இருந்தால் என்ன, இந்த கேஸ்லாம் நம்ம எடுக்க முடியாது. சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் யாரேனும் குற்றம் செய்யாமல் சிறை தண்டனை அனுபவிப்பவராக இருந்தால் எங்களை அணுகுங்கள். ஹே ராம், வா மச்சான், எப்படி இருக்க? நைஸ் டா, உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு மச்சான். சூப்பரா, இன்னும் ஒரு கேஸும் கிடைக்கல. ஏன் மச்சான், என்னாச்சு? எங்க மச்சான், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒன்றும் நடக்கல, பாதிக்கு மேல போய் கேஸ். நம்ம வேணா சோஷியல் மீடியாலலாம் ட்ரை பண்ணலாமா? ஹலோ. ஹலோ சார், நான் ரூபி. சொல்லுங்க மேடம். பலவேற்காடு பக்கத்தில் கீரகுப்பத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே சார, நான் உங்கள் விளம்பரத்தை பேப்பரில் பார்த்தேன். ஓகே. எங்கள் அப்பாவும் எந்த தப்பும் பண்ணாமல் ஜெயிலில் இருக்கார் சார். அவரை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சார். ஓகேம்மா, பேப்பரில் இருக்க அட்ரஸ்க்கு நேரில் வந்துருங்க, பேசிக்கலாம். ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா. எங்கள் அப்பா ஆசைப்படி நான் கலெக்டராக இருப்பேனோ இல்லையோ, ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பேன்னு மட்டும் நம்பிக்கை இருக்கு. நிறைய கனவுகளை என் மேலே வச்சுட்டு என் ஒரே கனவாக என் அப்பாவை எப்படியாச்சும் ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றதாவே மாறிப்போச்சு. எவ்வளோ காலம் கடந்தாலும் எவ்வளோ தூரம் நடந்தாலும் எங்கள் அப்பாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். மகளாக வந்தாய் தாயம்மா, தொழிலோ கடலோடு என் உசுரோ உன்னோடு என் பொழப்பெல்லாம் உன்னால் தானம்மா. வலையோடு எப்போதும் தண்ணீர் சேராது, என் வாழ்வோடு உன்னால கண்ணீர் சேராது. உன்ன கரை சேர்த்து பார்க்காம உசுரே போகாது. பூமி நம் பூமி நமக்காக அம்மா, என் சாமி கொலசாமி நீதானம்மா. பூமி நம் பூமி நமக்காக அம்மா, என் சாமி கொலசாமி நீதானம்மா. கலெக்டரை போல நீ நல்லா வரணுமே மேல,
பொத்த குடிசையும் கட்டு மரங்களும் பூவா பூக்குமே நாள. வங்க கடலுக்கு போறேன், நான் தங்கம் அள்ளியே தாரேன். என் கடலு சுந்தரி மெடலு வாங்குவா, கண்ணீர் சிந்தத்தான் போறேன். ரூபா நோட்ட சேர்த்தாலும் ஒரு நாள் செல்லாது, நான் சேர்த்து வச்ச பெரும்பாசம் மாற்று குறையாது. மகளுக்காக சுமக்கும் பாரம் சுமைய கிடையாது. கொலசாமி நீதானம்மா, ஆரோ அரிகாரோ உனக்காகம்மா, ஏ சாமி கொலசாமி நீதானம்மா. ஜெயில இருக்கறனே சொல்லுங்க. ஒரு கொலகேஸ்ல அவரை யாரோ மாட்டி விட்டாங்க. நீங்க தான் சார் அவரை எப்படியாச்சும் காப்பாத்தி தரணும். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் பீட்டர். அவரை யாரு மாட்டி விட்டாங்கன்னு தெரியல சார். எங்க மாமா ராயன் ஒருத்தர், அவர்தான் கூட்டிட்டு போனாரு. எப்போ நடந்த கேஸ் இது? அவர் எந்த ஜெயில இருக்காரு? நான் 8th படிச்சிட்டு இருந்தேன். 9 வருஷம் ஆச்சு சார். புழல் ஜெயில். ஜெயிலேயே ராயன் மாமா செத்துருச்சு சார். நாங்கள் ஒரு சேட்டுக்கிட்ட சீட்டு ஃபண்டு போட்டிருந்தோம். குப்பத்தாளுங்கள்லாம் எங்களை நம்பி பணம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த சேட்டு என்னப்பா மாமா சிட் பண்ணிக்கார பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டோமா? வீட்டோட ஜனமா நிற்குது. என்னப்பா பீட்டர், உன்ன நம்பி தான பணம் கொடுத்துருக்கு, பதில் சொல்லுப்பா. இருமா இதுல 1,00,000 இருக்கு, இத வச்சு சால்வ் பண்ணுங்க. மீதி பணத்தை தீபாவளிக்குள்ள நான் கொடுத்துறேன். 1,00,000 கொடுத்துட்ட மீதி பணத்தை என்ன பண்றது? தரேனே, நான் இந்த ஊர்ல தானே இருக்கேன். எப்ப தருவேன் ஒரு நிமிஷம் நான் பேசுறத கேளுங்க. உங்க எல்லாத்தையும் கெஞ்சி பண்றாரு கேட்டுக்கிறையா? ஆண்டவர் மேலையும் என் பொண்ணு ரூபி மேலையும் ஆணையா சொல்றேன். உங்க காசு பணத்தை நான் ஏமாத்தலையா? ஏமாத்தல. அந்த சீட்டுக்கு பிரிக்காரன் தான் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டா. இன்னும் 1 மாசத்துல என் உசுர அடகு வச்சாவது உங்க அத்தனை பேர் பணத்தையும் உறுதியா திருப்பி கொடுத்துருவேன். ஐயா சத்தியம், உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஐயா ரூபி படிக்கிற புள்ள 2 நாளைக்கு மேல அங்கேயே உட்கார வச்சிடாத. என்ன பீட்டர் எங்க கிளம்பிட்ட? பக்கத்து குப்பத்துல எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு விசேஷம், போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். 1 மாசம் டைம் கொடுத்தேன், இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 1 ரூபா 2 ரூபாயா? 1,50,000 வேணும்னா தங்கச்சி வேணா ஊருக்கு அனுப்பா. நீ வேணா வீட்டில் இரு, தப்பா நினைச்சுக்காத. ஜனங்கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா.
நீ வா மாமா. வா விட்ற, இந்தா நீ கேட்ட பணம் கட்டா இருக்கா, பாத்துக்கப்பா. ஏய் எல்லாம் தள்ளுங்கப்பா. மாமா மாமா, ஏன் மாமா இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் ஆகாது மாமா, நீ வா வீட்டுக்கு போகலாம். முன்னாடிலாம் தொழிலுக்கு போகும்போது எது கிடைக்குதோ கிடைச்ச வரைக்கும் போதும்னு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ பெருசாக ஏதாவது கிடைச்சிடாதான்னு தோணுது. எஸ்தரே, என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் வாக்கு கொடுத்ததில்லை, வாக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை. ஆனால் அன்னைக்கு உன்னையும் நம்ம ரூபியையும் அவமானம் தாங்காமல் அழுகிற கண்ணீரோட பார்க்குறப்போ ஒரு வேகத்தில் ஒரு மாசத்துல கொடுத்துறேன்னு நம்பிக்கையோட எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேன். எப்படி கொடுப்பேன், எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல. தெரியாம போச்சு. கடலை விட பெருசு போல இந்த காசு. நம்ம பிரச்சனையெல்லாம் இதோட முடிய போகுது எஸ்தரே. இன்னும் 6 மாசத்தில் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. நம்ம ராயா இருக்கான்ல, அவன் எனக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கான். அதுக்கு முன்பணமாக தான் இந்த 1 லட்சம் கொடுத்துருக்கான். ஜெயிலுக்கு போறியா மாமா? ஊருக்கு முன்னாடி நம்ம ரூபி அழுததை பார்த்தே இல்லை. 1-6 மாசம்தான், அதுக்குள்ள நான் சீக்கிரமா வந்துடுவேன். 10 லட்சம் ரூபா தாரேங்கிறாங்க எஸ்தரு. எனக்கு 1-5 லட்சம், நம்ம ராயனுக்கு 1-5 லட்சம். அதை வச்சுக்கிட்டு சொந்தமும் மரம் வாங்கி போட் எடுத்துடலாம். நம்ம சீட்டு கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன். இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம ராயனும் என் கூட தொழிலுக்கு வரேங்கிறான். நான் வேணும்னு சொன்னால் எனக்கு பதில் இன்னொருத்த ஒத்துக்குன்னு உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறதா 1-6 மாதத்துக்கு நீயா நினச்சிக்கிய. நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். நம்ம ராயன் இருக்கானே, அவன் பார்த்துக்குவான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா. 6-7 மாசத்துல வந்துருவோம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா. அங்க போய் நில்லு. பிபி ப்ரொசீட் பண்ணுங்க. யாரு ராயன், யாரு பீட்டர்? நான் தான் ராயன். நான் பீட்டர் சார். எந்த நோக்கத்துக்காக கவுன்சிலர் சிவராமனை கொலை செஞ்சீங்க? பணம் 3 லட்சம் ரூபா வாங்கியிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அசலுக்கு மேலே நிறைய வட்டி கட்டிட்டேன். இதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. மறுபடியும் கவுன்சிலரை ஜெயிச்சதுக்கப்புறம் வெட்டுவேன் குத்துவேன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம நானும் பீட்டர் மாமாவும் சேர்ந்து கொலை பண்ணிட்டோம். வா.
இருதரப்பு வாதங்களையும் கேட்ட இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இந்த கோர்ட் இவர்களை குற்றவாளி என்று முடிவு செய்கிறது. மேலும் குற்றவாளிகளே தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இது திட்டமிட்ட படுகொலையாக இருப்பதால் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. சார், 6 மாசத்துல அவரை வெளியெடுத்துருவேன்னு சொன்னீங்களே சார். ஏற்கனவே 8 மாசம் ஆயிருச்சு சார். இப்போ என்ன சார் இப்படி ஆயிருச்சு? நீங்களே பாத்தீங்களா, எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு. நான் வேணா மேல்முறையீடு போடுறேன், அதுல என்ன வருதுன்றத பாத்துக்கலாம் சரிங்களா? வேற ஏதாவது உதவி வேணாலும் என்ன வந்து பாருங்கம்மா. சரிங்க சார். பாபா படிப்புல அப்படி போயிட்டு இருக்கு? நிறுத்திட்டேன் சார், இப்போ என் கூட வேலைக்கு வந்துகிட்டு இருக்கா சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. உங்களுக்கு கால் பண்ணேன் சார், நீங்க கால் எடுக்காதனால நேர்ல வந்துட்டேன் சார். பிஸியா இருந்திருப்போமா, வேற எதுவும் முக்கியமான விஷயமா? அவரை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டுட்டு வாங்க சார். நான் மட்டும் சும்மாவா இருக்கேன்? இந்த கேஸுக்காக தான் மேல்முறையீடுலாம் போட்டேன், தள்ளுபடி ஆயிடுச்சு. நான் என்னமா பண்றது சார்? அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய பணமும் 4-5 மாசமா வரல சார். எங்க வீட்டுல சம்பாதிக்கிற ஆளும் வேற யாரும் இல்ல சார். கிடைக்கிற காசை வச்சு கடன் அடைச்சுக்கிட்டு வரேன் சார். எந்த காசு? நீங்க போட்டுக்கிட்டு இருந்த காசு சார். நான் எங்க இருந்துமா காசு போடுறது? இந்த கேஸ் பார்த்ததுக்கே நீங்க என்ன வக்கீல் ஃபீஸ் தரல, ராயா வேற செத்துட்டான், அந்த காசே நான் யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல. என்ன வந்து காசு போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார்? அப்ப இவ்வளவு நாளா எனக்கு அக்கௌண்ட்ல போட்டுட்டு வந்த காசு சார்? பணம் வந்துச்சா? அப்படி ஒரு பணம் வரத நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் சார். பண உதவியா இருந்தாலும் வேற எந்த உதவியா இருந்தாலும் நீங்க தான் சேவிங்கன்னு ராயன் சொன்னான். ராயன் சொல்லுவான், அவனுக்கு என்ன, அவன் எனக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு ஏதாவது நான் உதவி செய்யலாம். உன் புருஷனை நான் பார்த்தது கூட இல்லம்மா, என் கிட்ட கொலை பண்ணிட்டோன்னு தான் சரண்டருக்கு வந்தானுங்க. மத்தபடி பண உதவி செய்யற காசு கொடுக்கறன்னு சொன்னதே கிடையாது. இப்படி சொன்னா எப்படி சார்? குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் கூட கூட பேசிக்கிட்டு. இன்னொரு தரம் உங்களை இந்த சைடு பார்த்தேன், அவ்வளவுதான். கிளம்புங்க இங்க இருந்து. காசெல்லாம் வேணாம் சார், என் வீட்டுக்கார எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார், இல்லைன்னா ராயன் மாதிரி அதுவும் ஜெயிலே சேர்த்துரும் சார். திரும்ப திரும்ப கிளம்புங்க. கௌதம், ரெண்டு பேரையும் கூட்டு போ, கிளம்பு. என்ன இஷ்டரே, எப்படி இருக்க? எங்க நம்ம ரூபி வரல? ரூபி வெளியே இருக்கிறாங்க. வக்கீல பாத்தீங்களா, அவர் பணம் கொடுத்தாரா? நம்ம வக்கீல் நம்மளை ஏமாத்திட்டாருங்க. ராயனை மட்டும்தான் தெரியும், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல, அவரை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னேங்க. உன் புருஷனை காப்பாத்தவே முடியாது, அவன் தான் இந்த கொலைய பண்ணான்னு சொல்றாருங்க. இன்னொரு டைம் ஆபீஸ் பக்கம் வந்தா உயிரோடைய பார்க்க முடியாதுன்னு சொல்றாருங்க. ரெண்டு பேரும் வேற ஊருக்கு போயிருக்க. நாங்க எங்கங்க போவோம், நாங்க எங்கங்க போவோம்? எஸ்தர்மா, போ எஸ்தர்மா, போ வெளியே வாமா. காசு எப்பதான் திருப்பி தருவா? உன் புருஷ வேற விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் போல. என்ன காசு வருமா வராதா? நான் கத்தினேக்கிறேன், உள்ளேயாகிற, உள்ள வந்தா அசிங்கமாயிடும் உனக்கு. வாமா வெளியா, வாங்குற. மௌ மௌ மௌ. ஐயோ மா எஸ்தர்மா, ஐயோ ஐயோ. ஏய் ரூபி, ரூபி, ஐயோ. ஏய் யாராவது வாங்கடா, டேய் வஸ்து குடிச்சிட்டேடா. ரூபி தடுத்துற, ரூபி டேய் வாங்கடா, யாராவது இருந்தா வாங்கடா.
சார் எப்பதான் வருவாரு? எப்போ வருவாருலாம் தெரியாது. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? ஒரு தடவை சொன்னா புரியாதா? சார் சார் ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்களேன். அவர் போன் எடுக்கலைன்னா உன்ன மாதிரி என்னால அவர் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண முடியாதுமா? தயவு செய்து இங்கிருந்து கிளம்புமா. சார் தயவு செய்து எங்க அப்பாவை வெளியே கொண்டு வந்துருங்க. இங்க இருக்கிற இத்தனை புத்தகத்துல ஒரு பக்கத்துல கூடவா எங்க அப்பா நல்லவர்னு சொல்லல? மாரூபி, உன்கிட்ட 6 வருஷமா பொறுமையாவும் சொல்லி பார்த்தாச்சு, கோபமாவும் சொல்லி பார்த்தாச்சு. ஆனா உங்க அப்பா நினப்ப வந்துட்டாலே பொசுக்குன்னு இங்க வந்து நின்னுற. திரும்பவும் சொல்றேன், இந்த கேஸ்ல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் எந்த பணமும் தரேன்னு கமிட்டும் பண்ணலை. இந்த பாருமா, நான் வேணா இந்த பண்டலை திருப்பி தர சொல்றேன். நீ எடுத்துட்டு போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. என்ன டார்ச்சர் பண்ணாத, இரிட்டேட் பண்ணாத ப்ளீஸ். இங்க பாருமா, அவன் ஒன்னும் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போகல. அவன் தான் கொலை பண்ணியிருக்கான். அதனாலதான் நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனை காப்பாற்றவே முடியல. இந்த கேஸ தூக்கி போட்டு போய் பொழைக்கிற வழி இருந்தா பார்ப்போம். எங்க அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க சார். எந்த வேலைக்குமே போவாத ராயன் கிட்ட எப்படிமா இவ்வளவு பணம் வந்துச்சு? அவர் இப்படித்தான் சார் கேஸ வாங்கிட்டு உள்ள போவார். அப்பப்போ அட்வகேட் சரண்ராஜ் உங்ககிட்ட டைரக்டா எப்பவாவது பணம் கொடுத்துருக்காரா? இல்ல சார், ராயன் மாமா மூலமா தான் பணம் எங்களுக்கு வந்து சேரும். உங்க அப்பாவை பார்க்க முடியுமா? 3 நாளைக்கு முன்னாடி தான் சார் பார்த்தேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் சார். அப்போ அது வரைக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மத்தவங்களை பார்ப்போம். மா, இந்த கேஸ்ல என்ன முடியுமோ அதை நாங்க பண்றோம். நீ போயிட்டு வா, நாங்க கால் பண்றோம். Thank you sir. Tom, 2014. Thanks, Pallavi. 14 ra? Ah, 2014. Senior, idu on parunga. Hey, idha. பல்லவி, அந்த பீட்டரோட பொண்ணு ரூபி சொன்னபடி அட்வொகேட் சரண்ராஜன் ஒருத்தர் தான் இதில் ஆஜராயிருக்கார். 2014 வேளச்சேரி கவுன்சிலர் சிவராமன் ஒருத்தர் பீட்டரும் ராயனும் அவர் தான் அடிச்சு கொண்டதாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. கேஸ் நடந்த அந்த 8 மாசத்துல 15 தடவைக்கு மேலே வாய்தா வாங்கியிருக்காங்க. அடிச்சு கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த பாடியை கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. அதை போலீஸ் எவ்வளோ தேடியும் அந்த பாடி கிடைக்கல. எனக்கு என்னமோ அந்த ரூபி பொய் சொன்ன மாதிரியும் தெரியல. இதெல்லாம் ஏன் ராயன் பண்ணிருக்க கூடாது? எனக்கும் அதே டவுட் தான். ஜெயில இருக்கார்ல பீட்டர், ஒரு சேட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான்ப்பா. பாவம், ஜனங்க அதுக்கு பீட்டர் புடிச்சு டார்ச்சர் பண்ணிடுச்சுங்க. அவன் பொண்டாட்டியும் கடந்தல தான் கூட செத்து போச்சு. தம்பி, இந்த ஊர்ல நான் தான் 15 வருஷமா தலைவரா இருக்கிறேன். இந்த ராயன் தான் ஜெயில தூக்கி போட்டான் பீட்டரை. அதுக்கப்புறம் ராயனும் செத்து போயிட்டான். அந்த கேஸ்ல உண்மையும் யாருமே இல்ல. பீட்டர் தங்கமான ஆளுப்பா, ஆனா அந்த ராயன் கூட சேர்ந்து கேட்டு போயிட்டான். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு 2 காரணம்ப்பா. ஒன்னு சீட்டு போட்டான், இன்னொன்று ராயனோட பழக்கம் வச்சுக்கிட்டான். அவனால் பாவம் அவன் பொண்டாட்டி விஷம் குடிச்சு செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாவம் அங்கே இங்கே திரிஞ்சு அவங்க அப்பனை வெளியெடுக்க பாடுபட்டுச்சு. என் தோஸ்து பீட்டரோட பொண்ணு தான்ப்பா ரூபி. அவங்க அப்பன் போயிட்டான், பாவம் அந்த பொண்ணு தான் கஷ்டப்படுதுப்பா. ஆமாம், இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ கேட்டு வந்துருக்கீங்க. நானும் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தேன்ப்பா, இந்த பீட்டரை கேட்கவே இல்லை. ராயன் கூட சேராத சேராதண்ணா. அவன் எங்கப்பா எங்க பிரச்சனை கேட்கறான், அவன் யாரை பத்தியும் கேட்க மாட்டான். அதுதான் உள்ள போயிட்டான். ஹலோ சார். ஆ சொல்லுங்க வினோத் சார். அந்த ராயன் கேஸ் ஃபைல்ஸ் கேட்டிருந்தல சார். அந்த ஃபைல பழவேர் கார்டு போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்க சொல்லியிருக்கேன், நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
சேகர். ஆ, நான் தான். என்ன, இந்த கவுன்சிலர் கொலையை பத்தி போன்ல கேட்டிருந்தல்ல? அதுவா? அது நடந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல இருக்குமே. சரிண்ணா, இப்ப கேட்டுன்னு வந்திருக்க. அத யாராருக்கிட்டலாம் சொல்லிட்டேன், உன்னாட சொல்றதுக்கு என்ன? அந்த ஸ்பேனருடா. எப்பவுமே நானும் அவரும் அந்த தெருல ஒன்னாதான் ஜாகிங் போவோம். என்ன ஒன்னா அன்னைக்குன்னு பார்த்தவர் முன்னாடி போயிட்டாப்புல. முன்னாடி போனார்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைப்பா, நம்ம கண்ணு கட்டின தூரம் தான். நான் பின்னாடி வந்துக்கினே இருந்தேன், திடீர்னு பார்த்தா லாரி ஆண்டிருந்து ஒருத்தர் வந்தான். பின்னாடி இருந்து துணி எடுத்து அப்படியே கவுன்சிலர் மூஞ்சில வச்சு அடைச்சு ஆட்டோல தூக்கி போட்டான். எனக்கா ஒரே ஷாக்கு. எப்படியாவது ஓடி போய் பிடிச்சிடலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் ஆட்டோ சரின்னு போயிடுச்சு. ஆனாலும் அவன் மூஞ்சி நான் தெளிவாக பார்த்தேன்ப்பா. ஸ்டேஷனுக்கு போனதா கரெக்டாக இருக்கும்னு கவுன்சிலர் வீட்டுக்காரமாக நேரில் பார்த்து விஷயத்த சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டேன். அம்மா அம்மா, கவுன்சிலர் யாரா கடத்திட்டு போறானுங்கம்மா, வாங்கம்மா வாங்கம்மா. என்னம்மா சார், நம்ம ஏரியா கவுன்சிலர் சிவராமன் கடத்திட்டானுங்க சார். மா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுமா. என்ன என்னாச்சு? என் புருஷன் கடத்திட்டு போயிட்டாங்க. ஆமா சார், தினிக்கும் காலையில நானும் அவரும் ஒன்னா தான் சார் ஜாகிங் போவோம். இன்னைக்கு பார்த்து முன்னாடி போயிட்டாரு சார். மேடம், கூடிய சீக்கிரம் நம்ம கவுன்சிலரை கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. நான் அடையாளம் சொல்ல சொல்ல போலீஸ் அவன் அப்படியே வரைஞ்சிச்சு. கோர்ட்டு ஸ்டேஷன் எங்க கூப்பிட்டாலும் போய் உண்மையை சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணா, ராயனை மட்டும்தானே அடையாளம் காமிச்சிங்க? அந்த புசு புசுன்னு முடி வச்சிருப்பானே அவன் தானே? அவன் தான் கடத்தினான், அவனை தான் கடைசியா பார்த்தேன். சரிண்ணா, தேங்க்ஸ். ஆ, போலாம். சார், வினோத் ரைட்? யா சார். சொல்லுங்க, இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும் சார்? அந்த கேஸ்ல A2 பீட்டர் ஒரு இன்னசென்ட் மாதிரி தெரியுது சார். இன்னசென்டா? இந்த கேஸ பத்தின ஃபுல் ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும். அவங்களே தானே சரண்டரானாங்க சார். கவுன்சிலர் சிவராமனை கடத்திட்டாங்களா சார்? நம்ம ஏரியா கவுன்சிலரா? ஆமா சார். ஆளை பார்த்து அடையாளம் கட்ட முடியுமா உன்னால? பார்த்தேன் சார், ஆனா ஆட்டோ ஓட்டுன்னு போனவன் யாருன்னு பாக்கல சார். பின்னாடி தூக்கி போட்டு போனா பாத்தீங்களா, அவன் மூஞ்சி நல்லா பாத்துட்டா சார். கண்டிப்பா என்னால அடையாளம் சொல்ல முடியும் சார். அம்மா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எனக்கு என்ன தெரியல சார். எல்லாத்தையும் டீடைல் எழுதி வாங்கிக்க. இந்த கண்ணு நல்லா தவுளுண்டு, அப்புறம் அந்த மூக்கு இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் நல்லா பொடப்பா நல்லா வீங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் புசு புசுன்னு முடி வச்சிருந்தான். ஆ, இப்படியே தான் சார் இருந்தான், இப்படியே தான் இருந்தான். 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்கேன், அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது, சரிங்களா? ஓகே. வலது பக்கம் போன சார். ரெக்கார்ட் ஆகுதா? உங்களை யாராவது அடிச்சாங்களா மிரட்டினாங்களா? இல்ல இல்ல சார். என்ன நடந்தது கொஞ்சம் வேறமா சொல்றீங்களா? நான் கடனுக்கு பணம் வாங்கியிருந்தேன் சார். யாருக்கிட்ட? சிவராமன் கிட்ட. எந்த சிவராமன்? கவுன்சிலர் சிவராமன் கிட்ட. கேமரா பார்த்து சொல்லுங்க. ஒரு 3 லட்சம் ரூபா 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அசலுக்கு மேல நிறைய வட்டி கட்டிட்டேன், இதுக்கு மேல கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. இங்கதான் சார் ஆட்டோவை அடிச்சோம். ஆட்டோ அடிக்கலான்னு வந்தோம், ஆட்டோ லாக்ல இருந்தது. காலை வச்சு ஒரு வழி வலிச்சேன், லாக் ஓபன் ஆச்சு, அப்படியே எடுத்துட்டு போயிட்டோம். இங்கதான் பீடியை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன் சார். வந்தாரு கவுன்சிலர். அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் பின்னாடி இருந்த கட்சி பெடுத்து அவர் மூஞ்சில வச்ச ஆளு சாயல நல்லா வச்சு அழுத்தி ஆட்டோக்குள்ள தூக்கி போட்டேன். மயங்கி உள்ள வந்துட்டாரு.
ஒரு கத்துற சத்தம் வந்துச்சு சார். என்னடான்னு பார்த்தா எங்களை நோக்கி கத்திக்கிட்டே ஒருத்தன் ஓடி வந்தான் சார். உடனே வண்டியில ஏறி பீட்ரு எடு வண்டியன்னு சொன்னான் சார். அப்பதான் சார் அவன் என்ன பார்த்துட்டான். இங்க வந்து என்ன பண்ணனு சொல்லுங்க. பீட்ரு வண்டி ஓட்டினாரு சார். நீதான் ஆட்டோ ஓட்டினா? ஆமையா, நான் தான் ஆட்டோ ஓட்டினேன். நான் இங்க உட்காந்தேன் சார். கவுன்சிலரு மயக்கத்துல இருந்தாரு. நான் வந்து அவருடைய காலை பிடிச்சி தர தர தரன்னா கீழே இழுத்தேன் சார். பீட்ரு தலையை பிடிச்சாரு, நான் காலை பிடிச்சேன். ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அப்படி வெயிட்டு, பயங்கரமான வெயிட்டு சார். அப்படி 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 கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம் சார். இங்கே தான் சார் வச்சோம். மறுபடியும் சுற்றி சுற்றி பார்த்தோம், கேட்டு ஓப்பன் பண்ணோம், திருப்பியும் தூக்கிட்டு வந்து அப்படி தூக்கிட்டு வந்தோம் சார். வந்தோம் சார், வந்துட்டோம் சார், வந்தோம் சார், வந்தோம் சார், வந்தோம் சார். இங்கே வச்சேன் சார், இங்கே தான் சார் வச்சிருந்தேன். அவன் மேலே இருக்கிற கோபத்தில் நாலு நாள் வச்சு அடித்தேன் சார். அவ்வளோ அடி வாங்கிட்டு, டே பசங்களா இங்கிருந்து நான் போனா உங்களை யாரும் உசுரோட விடமாட்டேன்னு சொன்னா சார். எங்க அம்மா பத்தி சொன்னால கோவம் வந்துச்சு சார். அப்படி பக்கத்துல இருந்து பக்கத்துல கத்தி எடுத்து சும்மா அப்படி வந்துட்டு சும்மா சக்கு 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 குத்தி குத்தி கைய அவன் மூக்கில் வச்சு பார்த்தப்ப சார், மூச்சு வரல சார், செத்துட்டான் சார். இவெல்லாம் இருக்கவே கூடாது சார். இந்த காசுக்காக எவ்வளவு டார்ச்சர் பண்ணா தெரியுமா சார்? இவன் வம்சமே இருக்கூடாது சார். சாகணும், சாகணும். சார் அந்த பக்கம் சார். அங்கேயா? எடு எடு எடு. ஏ குதிப்பா, நீ குதி. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விட்னஸ் எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணதே நான் தான். கவுன்சிலரோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து கவுன்சிலரோட பாடி கிடைக்கலன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணதும் நான் தான். ஒன்றும் தெரியாம இதை பற்றி பேசாதீங்க. ஓகே சார, தேங்க்யூ. ஓகே, சி யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடு தான். அதை பத்தி ஒன்றும் தெரியல. யார் நீங்க? எக்ஸ் கவுன்சிலர் வைஃப் ராதிகா. ஆமா, நீங்க? சார், கேஸ் விஷயமா கொஞ்சம். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இனிமே அவர் திரும்ப வரப்போறது இல்ல. இந்த கேஸுக்காக நாங்க அலைஞ்சதெல்லாம் போதும். எல்லாத்தையும் மறந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வாழ்றேன். ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாம போங்க. மேடம், உங்க புருஷனை கொலை பண்ணதா உள்ள போனவங்க பணத்துக்காக உள்ள போனவங்க. உண்மையான குற்றவாளிங்க வெளிலதான் சுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த கேஸ பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியும், அதுக்காக தான் வந்திருக்கோம். திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். மேடம் 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 ப்ளீஸ் மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ சார். சொல்லுங்க சார். நாங்க ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கோம். எந்த கேஸ் பத்தி? 2014 கவுன்சிலர் சிவராமனோட கொலை கேஸ் சார். அந்த கேஸ் சம்பந்தமா எத்தனை பேர் தான் விசாரிக்க வருவீங்க சார்? இதுக்கு முன்னாடி இதை பத்தி உங்ககிட்ட யார் விசாரிச்சது? வேற யாரு, இந்த அக்யூஸ்ட் பீட்டரோட பொண்ணு தான். சரியான தலைவலி பிடிச்ச கேஸ் சார். நீங்க அந்த பொண்ணை மிரட்டினதா சொல்றாங்க? வேற என்ன சார் பண்ண முடியும்? சும்மா சும்மா வந்து கேட்டுட்டே இருந்தா. அதான் மிரட்டி அனுப்புனேன். அது சரி, நீங்க ரெண்டு பேர் யாரு சார்? எங்களுக்கு இந்த கேஸ்ல சில சந்தேகங்கள் இருக்கு, அதனால இந்த கேஸை நாங்க ரீஓபன் பண்ண போறோம் சார். அது ஒரு கிளியர் கேஸ், அது சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்டு பீட்டர் ராயனும் வந்தானுங்க. வணக்கம் சார். வாராயா, என்ன திடீர்னு இந்த நேரத்தில்? இது யாரு? இவர் எங்க மாமா. சரண்டர் ஆகிற விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரண்டரா? என்ன கேஸ்? கவுன்சிலர் சிவராம கொலை விஷயமா. ஏ இரு, அச்சான் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்களேன். வா இந்த உட்காரு. ராயா, என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லு. நாங்கள் தான் சார் பண்ணோம். கவுன்சிலர் சிவராமங்கிட்ட குடும்ப செலவுக்கு கொஞ்சம் காசு வாங்கியிருந்தோம். அவர் சொன்ன தேதியில் காசு திருப்பி தர முடியல. அதுக்கேண்டா கொலை பண்ணீங்க? நாங்களும் கொள்ளுவோன்னு நினச்சி பார்க்கல சார். லைட்டாக மிரட்டி விட்டா போயிடுவான்னு நினச்சேன் சார். அவர் தப்பிச்சு வெளியில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுவார்னு பயந்துதான். அப்படியே போயிட்டுருக்கலாமே, அப்புறத்துக்கு சரண்டர் ஆகணும். இல்லை சார்,
எப்படியோ வந்து போலீஸ்க்கு மோப்பம் பிடிச்சி தெரிஞ்சிருச்சு சார், விஷயம் தெரிஞ்சிருச்சு. எங்கே போனாலும் தேடி பிடிச்சிட்றாங்க. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு அசால்ட்டாக இங்கே வந்து நிற்கிறீங்க? கொஞ்ச நாள் ரிமாண்ட் பண்ணிட்டு உள்ளே இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் வாய்தா வாய்தான்னு வாங்கிட்டு ஓட்டிடலாம். ஆ, ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். இருந்து சாப்பிட்டு போங்க. இந்த பெட்டிஷனை கொஞ்சம் கொடுங்கம்மா. என்னப்பா முடிகிற நேரத்தில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இல்லை இல்லைம்மா, பெட்டிஷன் தாம்மா, சரண்டர் தாம்மா, ரெண்டு பேர் தாம்மா. அக்யூஸ்ட் எங்கே இருக்காங்க? ராயன். இவங்க தானா? ஆமாம்மா. சார், அப்போ அந்த பீட்டர் பொண்ணு பொய் சொல்கிறாளா? 100% அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார், நீங்கள் பீட்டரோட ஃபேமிலிக்கு பணம் தரதா சொல்லியிருந்தீங்களா? நான் ஏன் மேடம் பணம் தர போகிறேன் அவங்களுக்கு? சார், அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் மேல்முறையீடு போகிறதா சொல்லியிருக்கீங்க, ஆனால் அப்படி ஒன்றுமே தெரியலையே சார். குடியரசுத் தலைவர் வரைக்கும் கருணை மனுலாம் போட்டு பார்த்தேன், அந்த பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேன், அதனால் இதோட இதை விட்டுட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கவுன்சிலர் சிவராமன் கேஸை பற்றி ரெண்டு பேர் விசாரிக்க வந்தாங்கண்ணே. ஏதோ டிடெக்டிவ் ஏஜென்சியா கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்கண்ணே. இன்ஸ்பெக்டர் மகாலிங்கம், பீட்டரும் ராயனும் தான் கொலை செஞ்சாங்கன்னு அவர் அடித்து சொல்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்களாவே சரண்டர் ஆனது தான். அதை தவிர்த்துட்டு அவர்கிட்ட வேற எந்த காரணமும் இல்லை. கவுன்சிலர் ஒய்ஃப் ராதிகா. ஆஃப்டர் கவுன்சிலர்ஸ் டெத்து தான் அவங்க கிட்டத்தட்ட 4 crores worth ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. அதான் சீனியர், எனக்கும் ஒரு டவுட்டு, அது எப்படி சடனாக ஒருத்தங்களால் இவ்வளோ பெரிய பணக்காரர்களாக ஆக முடியும்? எஸ் எனக்கும் அதான் டவுட். அவங்க ஒரு டைம் கூட நம்மளை விசாரிக்க அலோவ் பண்ணவே இல்லை, எதையோ மறைக்கிறாங்க. அடுத்து இந்த கடத்தில் நேரில் பார்த்த சேகர். கவுன்சிலரை கடத்துறப்போ வாக்கிங் போன சேகர் பார்த்துருக்காரு, ஆனால் ராயனை மட்டும்தான் போலீஸ்கிட்ட அடையாளம் காமிச்சிருக்காரு. பீட்டரை பார்க்கவே இல்லைன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அப்ப ராயன் தானே சீனியர் பண்ணிருக்கணும்? இல்ல, ராயன் இந்த கொலையை பண்ணல. அது எப்படி சொல்றீங்க? கவுன்சிலர் செத்ததா சொல்ற நாள் 24/10/2014, அன்னைக்கு ராயன் அந்த ஊர்லயே கிடையாது, வேற ஒரு கேஸ்க்காக ரெட்டில்ஸ்ல சரண்டர் ஆயிருக்கான். 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸோட ஃபைல் எடுத்து பார்த்தேன், அதுல அவனோட பேர் இந்த ஃபைல் இருந்திருக்கு, அந்த தேதியில இங்கே தான் எடுத்திருக்கான். அந்த ராயனும் ஒன்றும் கொலை பண்ற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாதுப்பா, சின்ன சின்ன கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டு வருவான், மற்றபடி இவங்களுக்கு உதவும் தான் அவனும் உள்ள போனான். அடுத்து அட்வொகேட் சரண்ராஜ், இன்னொன்று ராயன், இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸில் ரொம்ப முக்கியமானவங்க. வழக்கமாக எல்லா கேஸ்லையும் ராயனை வெளியில் எடுக்கிற சரண்ராஜ் இந்த கேஸில் அவனை அப்படியே விட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே வெறும் 50 ஆழத்தில் போட்ட பாடி, போலீஸ் 10 நாள் தேடியும் கிடைக்கலண்ணா. வேர் இஸ் த பாடி? இது எல்லாத்துக்குமான பதில நாளைக்கு பார்க்க போற பீட்டர் தான் சொல்லணும். பீட்டர் பேசி சீக்கிரம். ரூபிமா. அப்பா, இந்த கேஸ்ல எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்ப்பா. நீயும் உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் இவங்க கிட்ட சொல்லிடு, இவங்க உன்னைய கண்டிப்பா வெளியில எடுத்துருவாங்கப்பா. ஐயா, ரூபி நீ கொஞ்சம் வெள்ளருமா சார், கவுன்சிலருக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்திருக்கா சார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க சொல்றத வச்சு தான் உங்களை வெளில கொண்டு வர முடியும். சார், ராயன் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லம்மா, ராயன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் எப்போ போல அந்த கடலை நம்பித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்.
அக்கா ரூபி. என்ன மாமா? அக்கா எங்க? அக்கா ரூபி எல்லாம் சர்ச்சைக்கு போயிருக்காங்க ராயா. நீ ஏன் மாமா இவ்வளோ சோகமாக இருக்க? அதே நினச்சிக்கிட்டு தூக்கி போடுமாம்மா. நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கேன். 6 மாதம் இங்கே இருக்க மாட்டேன். கேசிசி மொழுக்கு போகிறேன். பெரிய அமௌண்ட்டு, 10 லட்சம் ரூபா கிடைக்கும். 2 பேரும் சரணடையினா எப்படா உன் பிரச்சனை முடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை 5 லட்சம் ரூபா உங்ககிட்ட கொடுத்தா கடனை கட்டுறீங்க இல்லையோ, போட்டை திருப்பிடலாம்ல, அதை வச்சு புலப்பட்டலாம்ல. வேணா ராயா, எனக்காக நீ போக வேணாம், போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா நான் போகாட்டினா வேற யாரா போக தான் போறாங்க. எவன் போனாலும் அந்த அமௌண்ட் வரதான் போகுது. நான் போனா உனக்கு யூஸ்ஃபுல் தானே? அதை உன்கிட்ட கொடுத்தா எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவேதானே? இது வரைக்கும் நான் பல கேஸை வாங்கியிருக்கேன். 1 கேஸ் கூட 6 மாசத்துக்கு மேல ஜெயில இருந்த சரித்திரமே கிடையாது. 6 மாசம் உள்ளுக்கு இருந்துட்டு வந்துட போறேன். என்ன ஒண்ணு, 6 மாசமாக வாய்தா வாய்தான்னு போட்டுட்டு இருப்பானுங்க. அதை நினச்சாதான் தலைவலிக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். 3 வருஷம் கடலில் போய் கஷ்டப்பட்டால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ இதில் 6 மாசத்தில் சம்பாரிச்சிடலாம். அதை வச்சு பொழைச்சிக்கலாம். ஏறாயா, அந்த இன்னொரு ஆளுக்கு பதிலா நான் வேணா வரட்டுமா? 10 லட்சம் ரூபா கிடைக்கும், போட்டு மீட்டுருவேன், சீட்டு பணத்தையும் திருப்பி கொடுத்துரும். மாமா நீனா லூசா? மாமா லூசா? அமைதியார் நான் பார்த்துட்டேன். மாமா என் மூஞ்சிதான் மாமா போலீஸ் ஸ்டேஷன் வரைஞ்சு வச்சிருக்கானுங்க. எனக்கு அவமானமா இருக்கு. மாமா இரு மாமா. முதல்ல ராயன் என்னை கூட்டு போக ஒத்துக்கல. நான் ரொம்ப வற்புறுத்தினதுனாலதான் ராயன் என்னை கூட்டு போனான். ஆ, 2 பேரும் சரணடைகிறேன்னு சொல்லியிருந்தல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, பேரு பீட்ரு, உங்கள் மாமா தான். ஆ குரு, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாரு. ஆ சரி குரு. ஆ கரெக்டாக இருக்கோம். சரி குரு. மாமா நம்ம எந்த கேஸுக்காக போகிறோம் தெரியுமா? சொல்லிடுடா, அப்புறம் அங்கே போய் அவங்க மூஞ்சி பார்த்துக்கிட்டு நான் நிற்க போகிறேன். மெட்ராஸ் வேளச்சேரியில் ஒரு கவுன்சிலர் சிவராமனும் ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டம் பண்ணிட்டாங்களாம். அந்த கேஸ் விஷயமா தான் போறோம். எப்படி கொன்னாங்க? கொன்னாங்கல்ல, கொன்னோம், அவ்வளவுதான். கொன்னோம்னா அப்ப நானு என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எப்படி போறோமோ அப்படி வந்துடும். அவங்கள பார்த்து பயந்தோம்னா பூராமே கட்டாயிரும். நம்மால என்ன பண்ணுவான், எப்படி மட்டை பண்ணுவோன்னு செஞ்சு காட்டுவான். நாம அதை பார்த்து போலீஸ் கரங்கிட்ட அப்படி நடிச்சு காட்டணும். அவ்வளவுதான். சரி, 6 மாசம் 6 நிமிஷம் மாதிரி போயிடும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ நினைச்ச மாதிரி பாப்பாவுக்கு எல்லாமே செய்யலாம். 1 போட்டுக்கு 2 போட் வாங்கலாம். இப்போ வா. தெரிஞ்ச மாமா இவர் தான். எல்லாம் சொல்லிட்டேன். உன் பேர்? பீட்டர். வண்டியில் ஏறு. மாமா ஏறு. குரு லெஃப்டில் ஒரு ஆட்டோ செஞ்சிருந்தா, அங்கேருந்து ஆட்டோ வச்சேன்னு சொல்லு. சரி, மாற்றி சொல்ல கூடாது சரியா? அதுவா? ஆமாம் ராயா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதை அப்படியே செஞ்சு கம்மி. பீட்டர் நீ வா. ஆ ஆமாம் ஆமாம்
நல்லா கேட்டுக்கோ. ராயன் அங்கே நின்று தம் வச்சுருந்தான். நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்த. கரெக்டாக 6:30 கவுன்சிலர் வீட்டிலேருந்து வெளில வந்தான் ஜாகிங்க்கு. ராயன் பின்னாடி பக்கமாக ஓடி வந்து அவனை லாக் பண்ணி கர்ச்சிப்பை வச்சு மூக்கில் அடைச்சி ஆட்டோல ஏற்றியும். ஏத்தினதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இங்கேருந்து நேராக போய் ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போனால் ஃபிஷிங் ஹார்பர், அங்கே போயிட்டேன்னு சொல்லும். ராயா போலீஸ்கார மாறி மாறி கேள்வி கேட்பான், என்னதான் கேட்டாலும் ஒரே போல சொல்லும். அப்படியும் ரொம்ப குறைச்சல் குத்தான்னு போய் எங்களுக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படி சொல்லும். புரிஞ்சுதா ராயா? பிசில் தட்டாமல் பார்த்துக்கோ. பீட்ரே ஸ்டேட்மெண்ட்லாம் பக்கம் வரும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணி. புரிஞ்சுதா? ஏறி. நீ ஆட்டோ ஓட்டுவல? போட்டு ஓட்டுவேன் சார். ஆட்டோ ஓட்டுவேன் சார். ரைட்டு, நீ தான் ஆட்டோ ஓட்டணும் சொல்லு. நீ என் தலையை பிடிச்ச, நீ அவன் காலை பிடிச்ச, ரெண்டு பேரும் தரத்த தர இங்கேருந்து கவுன்சிலர் உள்ளே எத்தி போனீங்க. புரிஞ்சுதா? ஆ. கட்டி போட்டோம். அடிச்சு 4 விட்டுறலாம் பார்த்தோம். ஆனா ஓரா பேசின போல வந்த கோவத்துக்கு கத்தி எடுத்து சும்மா சக்கு 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 குத்தணும் சொல்லு. கத்தி எங்கன்னு கேட்டாத்தபடி நீ ஒருத்தர் வாட்டமா வச்சுக்கோ. திரும்பவும் சொல்றேன், போலீஸ்காரன் துருவி துருவி கேள்வி கேட்பான், எப்படி கேட்டாலும் ரெண்டு பேரும் பிசு தட்டாம ஒரே மாதிரி சொல்லணும். என்ன டேய், என்னடா முடிக்கிறான்? இல்ல குரு, கரெக்டா பண்ணிடுவேன், கரெக்டா பண்ணுவேன். இங்க பாரு, அங்க எடுத்து போய் நடுக்கடல போட்டேன்னு சொல்லும். சரியா? ஏர் பீட்ரு, நீ தான் போட் ஓட்டுன்னு சொல்லு, அங்க போய் போட்டீங்கன்னு சொல்லும். ராயா, இப்ப நீ போட்டு சீக்கிரம் நேரப்போ. ஒரு 50 ஆக இருக்குமா? இருக்கு. மார்க் வச்சுக்கோ, இங்க தான் போட்டுன்னு சொல்லும். இங்க இந்தா ராயா, இந்த பொடி, இது வெறும் அட்வான்ஸ் தான். மீதி கேஸ் முடிஞ்சக்கப்புறம் வாங்கிக்கோ. நம்ம வக்கீல் சரண்ராஜ்ல அவரை போய் பாரு, நல்லா பேசிட்டேன். எவ்வளோ நாள் ஆகும் குரு? ஒரு 6 வேறால மாற்றலாம்டா. வா. இந்த மாமா வா. ஆ, நல்லா யோசிச்சு தான் நான் முடிவெடுத்திருக்கேன். ஜெயிலுக்கு போறியா மாமா? வணக்கண்ணே. வாராயா, எல்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு. அவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டீங்க. வீட்டில் என்ன உதவி வேணாலும் என்னை வந்து பார்க்க சொல்லு. கொஞ்ச நாள் ரிமாண்டில் மட்டும் இருந்துட்டு அப்புறம் வாய்தா வாய்தான் வாங்கி ஓட்டிக்கலாம். சரியா ஐயா? ஒரு 6 எங்களை வெளியில் எடுத்துருவீங்க இல்லையா? பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங் சரண்டர் ஆகிடலாம். சாப்பிட்டீங்களா? சரிங்கண்ணா. ஆ, ஓகே, நாளைக்கு சரண்டர் கொடுத்துடலாம். எனக்கு வணக்கத்துக்கு தெரியாது. என் பொண்ணு ஓட்டையில் இருக்கா, என்னை எப்படியாவது வெளியில் காப்பாற்றி கொண்டாந்துருக்கம்மா. சார், உங்களை அழுகிறது பாட்டுங்க சார், நமக்கு அதுக்கு இப்போ டைம் இல்லை. உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான்னு சொன்னீங்களே, அவன் பேர் தெரியுமா? தெரியல சார. நீங்கள் ஒரு டைம் கூட ராயன் இதை பற்றி விசாரிக்கல. நம்மளை எப்படியும் அந்த ஆள் வெளியே எடுத்துருவார்னு அடிக்கடி ராயன் சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்ல முடியும் அவரையும் விட்டுறாதீங்க. அவரு எனக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கிட்டு இருக்கீங்க. யாரையும் விட்டுறாதீங்க.
ஃபோன் எடுக்க மாட்டான்றவன். அவனே கால் பண்ணுறானான்னு பார்ப்போம். அந்த கவுன்சிலர் வைஃப் தான் ஏதோ மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாம். சரி. ராதிகா மேடம், ராதிகா மேடம், மேடம் ராதிகா மேடம், ராதிகா மேடம், மேடம் ஒரு முக்கியமான விஷயம். மேடம், மேம், ப்ளீஸ் மேம். வரமாட்டா, கிளம்பலாமா? இரு நான் கூப்பிடுறேன். ராதிகா, ஏய் ராதிகா, இரு ராதிகா, நீங்க தான் உங்க புருஷனை கொண்டுட்டீங்க. இரு, உங்களால ஒரு அப்பாவி ஜெயில மாட்டிட்டு இருக்காரு. அவர் கொண்டுட்டு தான் இந்த சொத்தெல்லாம் செய்து வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். அங்க பாரு பாத்தியா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும் மேடம்? ஸ்ட்ராங்கா தெரியுது மேடம், நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு. எப்படி இவ்வளோ சொத்தை சேர்த்தீங்க? அதுவும் அவர் இறந்ததுக்கு அப்புறம். ரெண்டாயிரத்தி 2014 அவர் தொடர்ச்சியா 3வது தடவை கவுன்சிலர் ஆனார். கட்சி மேலிடத்துல இருந்து அவருக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மரியாதையும் வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? இந்த மடிப்பக்கம் சொல்லுவட்டும். அந்த ஃபைலை நான் மூவ் பண்ணிட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்ப்பா. நமக்கு ரெண்டு தானே? ஓகேப்பா, நான் வந்து பார்த்து. நல்லா நடத்துங்கப்பா, நான் வரேன். தலைவரை கரெக்டான டைம் பார்த்து சொல்கிறேன், ஃப்ரைடே விடுங்க, மொத்தமாக அடிச்சிடலாம். பார்த்து நல்லா பண்ணிடா, பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டோமா? வாங்க மாப்பிள்ள, உள்ளே வாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. எப்பவும் போல தான் அன்னைக்கு வாக்கிங் போனார். அம்மா, அம்மா, கவுன்சிலர் யாரை கடத்திட்டு போறாருங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் கவுன்சிலர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். மேடம், கவுன்சிலர் பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சிச்சா? மேடம், காவல்துறை தரப்புலேருந்து அவரோட உயிரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிவித்தாங்களா? மேடம், சொந்தக்காரங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? மேடம், எதிர்கட்சிக்காரங்க மேல சந்தேகமா இருக்கா? மேடம், சொல்லுங்க. சரி, ஏதாவது தெரிஞ்சதா சார்? 2 நாள் வச்சு சார் அவரை கடத்திட்டு போய். கடத்தல ஈடுபட்டவங்களா ரொம்ப சீரா தேடிக்கிட்டு இருக்கோமா? அவங்க யூஸ் பண்ண ஆட்டோவை கண்டுபிடிச்சாச்சு, ரொம்ப சீக்கிரமா கடத்தல்காரங்களையும் கண்டுபிடிச்சிருவோம். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சார், ஒரு ஆளுங்கட்சி கவுன்சிலுக்கு இந்த நிலைமைனா என்னதா சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ரொம்ப சிவியரா தேடிக்கிட்டு இருக்கோம். கமிஷனர் சார் சொன்னது மாதிரி 2 ஸ்பெஷல் டீம் போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம். ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சிடமா? நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோமா, விசாரணை முடிஞ்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறோம். விசாரிச்சுட்டு தாமா இருக்கான், கண்டுபிடிச்சத நாங்களே சொல்லி அனுப்புறோம். போலீஸ் கிட்ட எவ்வளவோ பிரஷர் கொடுத்தோம், என் புருஷனை பத்தி எந்த தகவலும் இல்ல. பேசாம இருந்த எப்படிக்கா? நாம தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். மாமா காணாம போய் 4-5 நாள் ஆச்சு. போலீஸ் தேடுறத பார்த்தா கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு கவுன்சிலருக்கு அவ்வளவுதான் வேல்யூவா? நாம பேசாம ஒரு ஆட்கொண்டு ஒரு மனு போட்டலாம்க்கா. நம்ம வக்கீல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, மாமா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரிப்பா. இவன் தான் சார் ஒரு ஆட்டோல உள்ளத்துக்கு பொண்ணு போனவன் சார்.
மயிலாள், இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டதிலே குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் கூட இது திட்டமிட்ட படுகொலை என்பதால் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வழங்குமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ணும் போது ஒரு சூட்கேஸை பார்த்தேன். அதுல நிறைய பணம் இருந்துச்சு. அதை தவிர அந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என் பொண்ணுக்காக அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். நிறைய பேர் வந்தாங்க இந்த கேஸை பற்றி விசாரிக்க, ஆனால் நான் யார்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. அந்த பணமும் போயிட்டா நானும் என் பொண்ணு என்ன பண்ணுறது? அதனால தான் நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களையும் அதுக்காக தான் அவாய்ட் பண்ணேன். சாரி மேம், நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு நினச்சிட்டு அதை தெரிஞ்சுக்க தான் உங்களை அப்படி பேசிட்டேன். மேடம், அந்த படம் எப்படி வந்துச்சுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த டைம்லலாம் அவர் வீட்டுக்கு வர்றதே ரொம்ப ரேர். கட்சி ஆஃபீஸுக்கும் மடத்துக்குமே அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். கட்சி ஆஃபீஸ் ஓகே, யாரோட மடம் மேடம்? ருத்ரயோகி சுவாமிகளோட மடம். ஓகே மேடம், தேங்க்யூ. ப்ரோ, சாமியாரை பார்க்கணும். ப்ரோவா, யார் நீ, எங்கேருந்து வர்ற? ஒரு வேண்டுதலா தான். வேண்டுதலா? நீ நினைக்கும் போதெல்லாம் சாமி பார்க்க முடியாதுப்பா, சாமி நினைக்கணும். ப்ரோ ப்ரோ, முக்கியமான விஷயம் ப்ரோ. முக்கியமான விஷயமா? நான் எவ்வளோ முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன் தெரியுமா? போங்க தம்பி, கிளம்புங்க. ப்ரோ ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ. போங்க தம்பி, இல்லைங்க போங்க, கிளம்பு. மேல போலாமா? ஓகே, பல்லவிய பாடிட வேண்டியதுதான். வணக்கம் சாமி. என்னை தானே ஃபஸ்ட் கஸ்டமர் சொன்னேன், உள்ளே வேறு கஸ்டமர் இருக்காங்க. டேய், வந்திருக்கிறது கஷ்டம் இல்லைடா, போலீஸ் உன்னை தேடி தான் வந்திருக்காங்க. ஒழுங்காக அவங்க என்ன கேட்குறாங்களோ சொல்லிடு, இல்லைனா நீயும் மாட்டிடுவேன், நானும் மாட்டிடுவேன். கடைசியாக களி தான். போலீஸா? என்னையா சொல்கிறேன்? உன் பேர் என்னடா? இன்பராஜ் சார். இப்படி ஒரு பழக்கத்தை வச்சுட்டு உனக்கு எதுக்கு சாமியார் விஷயம்? பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சுங்க சார், அதனால தான். எதுக்கு விட்டுட்டு போச்சு சார்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால தான். சாமியார் கூட எத்தனை வருஷமாக இருக்க சார்? 10 வருஷமாக இருக்கு சார். 2014 ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சுல்ல? ஆமாம் சார். அப்போ எங்கே இருந்த சார்? மடத்தில் தான் சார் இருந்த. ரைடு வந்துச்சுல, அப்போ காசு எதுவும் மாட்டலையா மேடம்? பணம் அங்கே தான் மேடம் இருந்துச்சு, ஆனால் அது எப்படி காணாமல் போச்சுன்னு தெரில மேடம். டேய், பணம் அங்கே தான் இருந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும் சார்? அந்த ரைடு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி மடத்தில் ஒரு ரகசிய அறை இருக்குது சார். அந்த ரூமில் கட்டுக்கட்டாக பணம், நகை, ஃபைலாக இருந்துச்சு சார். சார், அந்த ரூமுக்கு போனது சாமிக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு சார். என்னை ஒரு வாரம் வச்சு அடித்தார் சார். அதுக்கப்புறம் தான் சார் ரைடே வந்துச்சு. சீடர்களே, இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது, நாம எல்லாம் ஆன்மீகத்துக்காக படைக்கப்பட்டது. சார் வாங்க. என்ன ரைடா? எஸ் அனைவரும் போங்க. இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது, நாம எல்லாம் ஆன்மீகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம். சாமி வேற ஏதாவது சொல்லு. சாமி ஏதாவது சொன்னா உனக்கு புரியுமா? மூடி நோக்காரா. என்னடா டின்னரு? பிரியாணி. மா சாமி, நைட்டு உப்புமா பண்ணி போட்டுருமா பசங்களுக்கு? அவன் குரல் உயர்ந்ததற்கு
என்ன ஒண்ணும் கிடைக்கலையா? சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷனா? ஆமா சார். யா சார்? சாமி சச்ச பிரில்லியன் மூ சாமி. அப்ப சாமியாருக்கு பணம் எங்க இருந்து வருது? மேடம், வெள்ளிக்கிழமையானா ரெண்டு பேரும் வருவாங்க மேடம். அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது மேடம். அவங்களும் சாமியா இருந்தா அந்த அறைக்குள்ள போவாங்க மேடம். ஒருவேளை பணம் அவங்களதா கூட இருக்கலாம் மேடம். டேய், கவுன்சிலர் சிவராமன் தெரியுமா சார்? முன்னாடி மடத்துக்கு வந்துட்டு இருந்தார் சார். இப்ப என்ன பிரச்சனை தெரியல, இப்ப வரதில்ல சார். டேய், இதுவும் போய் சொல்லியே. இல்ல சார், தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், இனிமே இந்த இடத்துக்கு வரமாட்டேன் சார். இது வெளியே தெரியாம பாத்துக்கோங்க சார். இனிமே வரமாட்டேன் சார். யா, இதா ப்ளே பண்ணு. என் மீதும் நம் மடம் மீதும் கலங்கம் ஏற்படுத்திய வருமான வரித்துறைக்கு நன்றி. மேலும் அவர்கள் இங்கு கைப்பற்றியது இந்த ருத்ரயோகியின் ஆசியும் அருளையும் மட்டுமே. இது மக்களிடையே அதிகப்படியான நம்பிக்கையே ஏற்படுத்தியுள்ளது. பல்லவி, அக்டோபர் 15th to 25th, இந்த 10 டேஸில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. சாமியார் மடத்துக்கு ரைடு வந்தது 14 அக்டோபர் 2014, கவுன்சிலரை கடத்தினது அதே மந்த் 19 அக்டோபர். பீட்டரும் ராயனும் கவுன்சிலரை கடத்தி கொண்டதாக சொல்கிற டேட் 24 அக்டோபர். ஸோ இது எல்லாமே ஒரு 10 டேஸ்க்குள்ளே நடந்திருக்கு. கவுன்சிலர் அன்னைக்கு தான் செத்தாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான். ஒரு பொலிட்டீஷியனை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று பதவிக்காக இருக்கணும், இல்லை பணத்துக்காக இருக்கணும். கவுன்சிலர் ஒய்ஃப் சொன்ன மாதிரி கவுன்சிலருக்கு எங்கேருந்தோ பணம் வந்திருக்கு, அதை அவர் வீட்டுக்குள்ளேயும் பதுக்கி வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பணத்துக்காக நடந்த கொலையாக இருக்கலாம். அந்த சீடன் சொன்னால ஒரு ரூமில் பணம் பார்த்தேன்னு, அந்த பணம் பார்த்த ரூம்குள்ளே வெள்ளிக்கிழமையானா யார் வராங்கன்னு தெரிஞ்சா நம்ம ஆல்மோஸ்ட் அந்த குற்றவாளியை மெருகிட்டோம். அண்ட் மடத்துக்கும் கவுன்சிலரிடத்துக்கும் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம சாமியார் மடத்துக்கு போனாதான் உதவியில் பார்த்துட்டு ரூபி, வீட்டுக்கிட்ட போனேன், இங்கே இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் வந்தம்மா. இந்தாம்மா, இந்தா இதில் 2 லட்சம் இருக்குது, இதை வச்சுக்கோ. அப்பாவை வெள்ளெடுக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேம்மா. இதை பிடிமா, இதை பிடிமா, நான் சொல்கிறேன்ல, இதை பிடி. பணமெல்லாம் வேணாம், எனக்கு என் அப்பா தான் வேணும். இதை ஃபஸ்ட்டு கையில் வாங்குமா, வாங்குமா, உங்கள் அப்பா கண்டிப்பாக வெளில வருவாருமா, வாங்குமா. ஓகேவா,
இனி இந்த கேஸ் சம்பந்தமா நீ யாரையும் போய் பார்க்க வேண்டாமா, அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நான் வெளில எடுத்துக்கிறேன், வரட்டுமா? ரூபி தான் கால் பண்றா. என்னன்னு கேளு. ஹலோ, வக்கீல் சரண்ராஜ் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டாருக்கா? நான் வேணா வேணான்னு தான் சொன்னேன், அவர் கேக்குற மாதிரி இல்ல. இப்ப என்னக்கா பண்றது? சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பாவை வெளில கொண்டு வந்துடலாம், சரியா? ரூபிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் நம்ம போனது தெரிஞ்சு அடிக்க ஆள் அனுப்பி ரூபிக்கும் பணம் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ இருக்கு. என்னன்னாலும் வெள்ளிக்கிழமை போகிறோம். நான் தயாளன் பேசுகிறேன். ஹலோ சரண் ராஜா. ஆமாம் சார். என்ன பழக்கம் இது படித்த பசங்க கிட்ட? நீ லீகலா கொண்டு போனா நானும் லீகலா கொண்டு போவேன். நினைச்ச அப்புறம் என் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுப்பேன். பவர் கவுன்சிலர் சரண்ராஜ் என்ற பேரே இருக்காது. பார்த்து ஒழுங்கா நடத்துக்க. சாமி வந்துட்டாங்க. சாமி நல்லா பாருங்க சார். இவனா? சின்ன பையே பீமா, குரு, நாம விசாரிச்ச வரைக்கும் குரு தனக்காக நீ எதுவும் பண்ணிட்டது கிடையாது. எல்லாமே பீமாக்காக தான். ஏன் இந்த கொள்ளைய பீமாக்காக குரு பண்ணிருக்க கூடாது, இல்ல பீமாவே பண்ணிருக்க கூடாது? ஹூஇஸ் பீமா? கிட்ட கிட்ட வந்து விட்டோம், வாளி மட்டும் பிடித்து விட்டோம், தோலை உரிக்க நேரம் பார்ப்போம். சத்தியத்தின் கையில் உள்ள பிரச்சனை பெருசாயிடுச்சு. நம்ம ஆள் வச்சு அடிக்க போனது பார் கவுன்சில் பிரசிடென்ட் வரைக்கும் மேட்டர் போயிருக்கேன். அது இல்லாம பீட்டர் வேற ஜெயில போய் பார்த்து பேசியிருக்காங்கண்ணே. சாமியார் பத்தின தகவலும் தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. லீகலா என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். நீ என்ன பொறுத்துங்கிற? இவ்வளவு தூரம் கூட்டத்தை விட்டுறானுங்க. என்கிட்ட விட்டுருண்ணா, நான் பாத்துக்கிறேன். அவங்க சும்மா விட கூடாது.
என்னண்ணா கேஸ் வாங்கணும் அவ்வளோதானே, அவங்கள போட்டு மொத்தமாக உள்ளே போகிறேன், நான் பார்த்துக்கிறேண்ணா. லேசுப்பட்ட ஆள் இல்லைப்பாவே, ஊரில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சாவே போட்டு வச்சுருவான், ஏரி நிலத்தை கூட விட்டு வைக்க மாட்டான், சரியான கேடு கட்டவன். நம்ம பொண்ணோட ஸ்கூல் ஐடி கார்டை ஒரு பொறுக்கி கையில் பார்த்தா எப்படி சார் இருக்கும்? அதான் சார், போகட்டும்னு விட்டுட்டேன். 10 வருஷமாக ஊரில் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி உண்டாயிடுமா? உங்கள்கிட்ட ஏமாந்தவங்க லிஸ்ட்டில் என்னையும் சேர்க்கலான்னு பார்க்குறியா? டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்குது, உன் போர்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேரு. சார், 6 வருஷமா போயிட்டு இருந்த கேஸ் அது, ஏன் திடீர்னு வாபஸ் வாங்கினீங்க? 6 வருஷமா அது கேஸ்ல தான் இருந்தது. திடீர் ஒரு நாள் கால் பண்ணி அந்த லேண்டுக்கு 3 மடங்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டான். இவ்வளோ பணத்தை கொடுத்தா நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். பயந்துட்டேன் பீமா, நம்மளை பார்த்து நானும் இந்த லேண்டை எழுதி கொடுத்துட்டேன். உரம்போ கடன் தெரிஞ்சால் போதும் தம்பி, போர்டு வச்சிருவானுங்க. நெல்லூர்காரன் ப்ராப்பர்ட்டி, 1 வருஷமா சும்மா சார் மிஸ் ஆர். குத்திய தேலே, குத்திய பாம்பே, குத்திய வாளே, நீதானா? திருச்சி வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன், ஒரு 2 மணி நேரம் பொறுக்க முடியாதா சார்? நான் வர்றதுக்குள்ள அரிசிட்டா சார் இவன். கடைசியா எங்க அப்பா முகத்தை கூட பார்க்க முடியல சார். இங்க கொலைப்படி புதைக்கணும், ஆனா இப்படி பண்ணிட்டேன் சார். அன்னைக்கே அவனை தலைமுழுகிட்டேன். எங்க அப்பா சொத்து சேர்த்து வைக்கலனாலும் ரொம்ப பாசமா இருப்பார் சார். விடமாட்டோம் இனி, விடமாட்டோம் உன்னை, வேற காமல் விடமாட்டோம். அவங்க ரொம்ப ப்ராப்பராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது இல்லாமல் ரொம்ப லீகலாகவும் போய்கிட்டு இருக்காங்க. ராயா வேற ஜெயிலில் செத்தது நமக்கு சாதகமாக போச்சு. பீட்டரும் ஐடென்டிஃபை பண்ணது குருவை மட்டும்தான். அதனால் குருவை மட்டும் சரண்டர் காமிச்சிடலாம், இப்போ யோசிக்கலாம் டைம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நம்ம ஆளுங்களை சொல்லி நல்லா பார்த்துக்க சொல்லிடலாமா? ஆ, இதுக்கு மேலே ரிஸ்க் வாங்கணும்ண்ணா. அவங்கள என்ன பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு டைம் இல்லைண்ணா. போலீஸ் நம்ம நெருங்கிறதுக்கு முன்னாடி நானே சரண்டர் ஆயிடலாம். என்ன ஜோடன பண்ணி விளையாடுறீங்களா? இல்லங்கய்யா, A1 சொன்னதையும் A2 சொன்னதை நம்பி தான் நாங்கள் உள்ள வச்சிருந்தோம். இப்போ அவரே வந்து சொல்றாரு நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாருங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா, ஏற்கனவே எனக்கும் கவுன்சிலர் சிவராமனுக்கும் ஒரு நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையினால அவரும் என்னை பலமுறை கொலை பண்ண முயற்சி பண்ணார். அதனால நான் முந்திக்கிட்டு அவரை கொண்டுட்டு பாடியை கடலில் போட்டேன் ஐயா. மயிலா,
இந்த கேஸில் நிறைய குழப்பங்களும் மர்மங்களும் இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்போ இவர் சரண்டர் ஆகிறாருனா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இது ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த கேஸில் கொலை செய்யப்பட்ட சிவராமனோட பாடியை கடைசி வர காவல்துறை கண்டுபிடிக்கல. இந்த கேஸை மறு விசாரணைக்காகவும் சந்தேகமான இடங்களில் சோதனையிடவும் உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு தரப்பு வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கை மறுவிசாரணை செய்யவும் தேவையான இடங்களில் சோதனையிடவும் உத்தரவிடுகிறேன். Thank you, Your Honor. Well done, Vinod. அந்த பக்கம் வாங்க. ஒண்ணே இல்ல வினோத், வினோத் இங்க இருக்க மாதிரி தெரியல. வினோத் எல்லாத்துக்கும் மேல வெறும் 50 அடி ஆழத்துல போட்ட பாடி, போலீஸ் 10 நாள் தேடியும் கிடைக்கலனா பாரிஸ் த பாடி. ஏன் இத்தனை ப்ராப்பர்ட்டி அவன் பேர்லயும் சாமியார் பேர்லயும் இருந்தும் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் அவன் இத்தனை வருஷமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான்? அண்ட் அவன் ஏன் 1-க்கு 3 மடங்கு பணம் கொடுக்கணும்? ஏன் பயப்படணும்? போலாமா? சார் பிகாஸ் என்ன குரு, பாடியை கடல்ல போட்டதா சொன்ன? அப்ப பீமா விட்டு தோட்டத்துல இருந்தது என்ன? ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டேன்னா பாத்ரூம்ல வலிக்கி விழுகிற தேவை இருக்காது. சொல்லிவிட்டேன் சார், பீமாவோட பினாமி தான் சார் சாமியார். சாமியார் மடத்துல தான் நாங்கள் நகை, பணம், டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருப்போம். ஒரு நாள் சாமியார் மடத்துக்கு ரைடு வரப்போகுதுன்னு சொல்லி கவுன்சிலர் சிவராமா ஃபோன் பண்ணி சொன்னதுனால. மடத்துக்கு ரைடு வர்றதா நியூஸ் சாமி? நியூஸ் கன்ஃபார்மா? நியூஸ் கன்ஃபார்ம் தான் சாமி. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வண்டியில் போட்டு ரவுண்ட்ஸில் விட்டோம் சார். சீக்கிரம் வண்டியில ஏத்தி ரவுண்ட்ஸ்ல விட்டுருக்கேன்.
இந்த நாய் இப்படி பண்ணிட்டான் போல இருக்கு பீமா. எப்படி அவளை கன்ஃபார்மா சொல்ற? எப்ப போன் அடிச்சாலும் உடனே போன் எடுக்கிறவன். வண்டியை மாட்டதுன்றது கால் பண்ற பீமா. ஒரு போன் கூட எடுக்க மாட்டான்டா. இந்த சிவரமா நான் பாத்துக்கிறேன். வைனி குரே சொல்லலாம். கவுன்சிலர் சிவராமன் தெரியுமா? அவனா? அவனை தூக்கணும். கவுன்சிலரை தூக்கிட்டு வர சொல்லி அமுச்சு வச்சார் சார். நீங்கள் லோக்கலில் ஆளை கூப்பிட்ட வேலைக்காவதுன்னு ராயனை வர வச்சேன். ஹலோ கவுன்சிலரை கடத்தி குடோனில் போட்டு அண்ணங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அதோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம் சார். மாடி குடோனில் போட்டேண்ணா. ஆ பார்த்துக்க கவனம் வரண்ணா. அன்னைக்கு நைட்டு அவர் கால் பண்ணி மரத்தில் வந்த மாதிரி வீட்டுக்கு ரைடு வரப்போகுதுன்னு அண்ணியும் பசங்களையும் கூட்டு கிளம்ப சொன்னார் சார். மறுநாள் அவரே கால் பண்ணி அப்பா செத்துட்டாரு, அண்ணியும் பசங்களையும் திருப்பி கூட்டு வர சொன்னார் சார். கடத்தப்பட்ட ஆள் கவுன்சிலர்ன்றதுனால ஒரே ஒரே பரபரப்பாயிடுச்சு. போலீஸ் ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராயா போட்டோ வர போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. கடத்தல ஈடுபட்ட ஆட்டோவா பிடிச்சாச்சு. கூடிய சீக்கிரம் கடத்தல்காரங்களையும் பிடிச்சிருவோம். போலீஸ் மோப்ப முடிச்சிட்டாங்க. ராயா போட்டோ வர ஆரம்பிச்சிருக்காங்க. போனை போறேன். ராயா மாட்டினா கண்டிப்பாக மூணு பேரும் மாட்டிப்போம். எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் ஏட்டுவா உள்ளே போனதான் சரியா இருக்கும்னு பணத்தையும் டபுளாக தரேன்னு சொல்லி ராயனையும் இன்னொரு ஆள் சரண்டராக ரெடி பண்ண சொன்னோம். கரெக்டாக பீட்டருக்கும் அப்போ பணம் பிரச்சனை. பீட்டரை அவன் வாயால் தானும் சரண்டராகிற மாதிரி ராயன் சொல்ல வச்சான் எங்களுக்காக. இப்போ வரைக்கும் பீட்டருக்கே தெரியாது ராயன் தன்னை ஏமாத்தினது. சார் சத்தியமாக இதுக்கு மேலே எதுவும் தெரியாது சார். நம்புங்க சார். அந்த இடம் என்னோட தான். ஆனால் அந்த பாடிக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. குரு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். ஸோ நம்ம கொஞ்சம் உண்மையை மட்டும் பேசுவோமா சார்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். கவுன்சிலரை கடத்தி பீமாட்ட ஒப்படைச்சதை அவனே ஒத்துக்கிட்டான் வினோத். The case is over. சார் அவன் பொய் சொல்றான். நீங்க உங்க சைடுல விசாரிச்சு பாத்தீங்களா? ஏன் இப்பதான் உண்மை வெளில வரும் சொல்ற சொல்ற சொல்ல எங்கே அடி வாங்கினதில் போல இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நீ யாருக்கு விசுவாசமாக இருக்கேங்கிறது நல்லா தெரியுது. உங்கள் இடத்துலேருந்து பாடி எடுத்துட்டோம். எப்படியும் உண்மையை உற வச்சிருவோம். நீயா சொல்லிட்டேன்னா சரி, இல்லைன்னா நீ யாரை காப்பாற்ற இப்படி போய் சொல்கிறியோ அவனை உட்கார வச்சு அடித்தா தான் உண்மை வரும்னா நாங்கள் அதையும் செய்வோம். வேணாம் சார், சொல்லிடுறேன். ருத்ரயோகி ருத்ரயோகி ருத்ரயோகி. ஐயா பணத்தை எல்லாமே மடத்து பேர்ல தான் வச்சிருந்தாங்க. ரைடு வருதுன்னு சொன்னோடே பணத்தை எல்லாம் ஏத்தி வண்டியில அனுப்பிச்சிட்டோங்க ஐயா. இதுல கவுன்சிலர் தான் ஏதோ வேலை பண்ணிட்டாருங்க ஐயா.
வெளி உலகத்துக்கு தான் நான் சாமியாருங்க ஐயா. உண்மையிலேயே நான் பீமாவோட சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு அடிமைங்க ஐயா. மற்றபடி எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க ஐயா. குருமூர்த்தி குருமூர்த்தி குருமூர்த்தி. கவுன்சிலரை பீமா சொல்லி தான் கடத்திட்டு வந்தேன் ஐயா. நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு எதுவும் தெரியாமல் போய் சொல்லிட்டு மன்னிச்சிருங்க ஐயா. பீமா பீமா பீமா. மை லார்ட், இந்த கேஸ்ல உண்மையான அக்யூஸ்ட் பீமா. ஒன் மோர் ஷாக்கிங் ஆஸ்பெக்ட், இந்த கேஸ்ல இன்னொரு குற்றமும் நடந்திருக்கு. இன்னொரு நபரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கிரவுண்ட்ல கிடைச்ச பாடி கவுன்சிலர் சிவராமனோடது இல்ல. குருமூர்த்தியின் வாக்குமூலத்தின் படி வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இன் திஸ் கேசஸ்? கவுன்சிலரை கடத்திட்டு வர சொல்லி குடோன்ல அடைச்ச பீமா. என் பணம் எங்கடா? நான் சொல்லிடுறேன் பீமா, என் குடும்பத்தை மட்டும் எதுவும் பண்ணிடாத பீமா. நான் சொல்லிடுறேன், நான் சாமியாரை பார்க்க அடிக்கடி ஆசிரமத்துக்கு போவேன். அப்படித்தான் ஒரு வாட்டி சாமியாரை பார்க்க போனப்போ சாமியார் மட்டும் தனியாக ரகசிய இடத்துக்கு போனார். அந்த ரகசிய இடத்துல சாமியார் இல்லீகலாக நிறையா பணமும் நகையும் வச்சிருக்கிறதா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அது அப்படியே கட்சி தலைமைக்கு சொன்னேன். ஆனால் அது சத்தியமாக ஒன்றுதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் சாமியார்கிட்ட ஆசிரமத்துக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அடிக்கிற பணத்தில் 10% வரப்போகிற எலெக்ஷனில் எம்எல்ஏ சுட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்ன மாதிரியே சாமியார்கிட்ட ரைடு வரப்போகிறதா சொன்னேன். அவங்க பிளான் படி சாமியாரும் அந்த பணத்தெல்லாம் எடுத்து அவங்க ஆசிரமத்தில் இருக்கிற வண்டியில் வச்சு ஏற்றி வேறு இடத்துக்கு அனுப்பிட்டார். அந்த வண்டியை காட்டி கொடுத்ததோடு என் வேலை முடிஞ்சிடுச்சு பீமா. வேணா என் பங்கு வேணா நீ எடுத்துக்க பீமா. என் பணம் எங்கடா இருக்குது? உன் பணத்தை அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டானுங்க பீமா. உன் பணம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. உன் பணம் உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. தன்னோட பணம் திரும்ப கிடைக்காதுன்ற பெரியத கவுன்சிலர் பீமா கொண்டுட்டான். வீட்டில் பாடி இருந்தா மாட்டி பொண்ணு பயந்து போன பீமா தன் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட வீட்டுக்கு ஐடி ரைடு வரப்போறதா போய் சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிட்டான். பா, நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன்ப்பா. நான் சொல்ற வரைக்கும் நம்ம மடத்துல தங்கிக்கிறியாப்பா. என்னப்பா கேள்வி இது? நீ எங்க போய் இருக்க சொல்றியோ நான் அங்க போய் இருக்கிறேன்ப்பா. உன் நிம்மதிதான்ப்பா எனக்கு முக்கியம். டேய் பாத்துக்கடா, இதெல்லாம் நீ சொல்லவா வேணும், நான் பாத்துக்கிறேன் பீமா. அப்பாவும் அவன் பேச்ச கேட்டு பீமாவுக்கு சொந்தமான மடத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா விட்டுவா. சரி பீமா. அப்பா உயிரோடு வெளியே போனாரு. கவுன்சிலர் வீட்டுக்குள்ள வந்தாரு. டெட் பாடியா? கவுன்சிலர் அப்பாவை மாத்தின பீமா அப்பா இறந்ததா ஊருக்கும் அறிவிச்சான். அவசர அவசரமா அந்த பாடியை எரிச்சிட்டான். ஒரு நாள் அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சாமியார் மடத்துல இருந்து போன் வந்துச்சு. போய் பார்த்தா கூட்டிட்டு போப்பா. ஒண்ணு
ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போப்பா. ஹாஸ்பிடல் போலாம்ப்பா, போலாம்ப்பா, முடியலப்பா, போலாம்ப்பா. சாமி வெளியே. சரி வீமா. போலாம்ப்பா. ஹாஸ்பிடல் கூட்டு போக முடியாதுப்பா, ஹாஸ்பிடல் கூட்டு போக முடியாதுப்பா. லஜ்ஜி வலிக்குதுப்பா. சாரிப்பா, சாரிப்பா, சாரிப்பா. பா நான் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவேலப்பா. பா 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 நான் நிம்மதியா இருக்கணும். அவசரமா ஒண்ணு பீமா, தன்னோட அப்பா தன் கண் முன்னாடி துடிக்கிறத பார்த்தான். எங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா மாட்டி போன தன்னோட சொந்த அப்பாவியே. மன்னிச்சிருப்பாங்கப்பா குடிகுரு, குடிகுரு. அப்பா அப்பா சாரி, அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். போயிடுச்சுண்ணே. இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிற பார்த்துக்கலாம் வாடா. அந்த நிலத்தில் எடுக்கப்பட்ட பாடியோட டிஎன்ஏ ரிப்போர்ட். யுவர் ஆனர், கொலை செய்தல் IPC 302, கூட்டு சதி IPC 120P, ஆள் மாறாட்டம் செய்தல் IPC 205, ஆதாரங்களை மறைத்தல் IPC 201 ஆகிய பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை தருமாறு கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் செய்யாத குற்றத்திற்காக 8 ஆண்டுகள் சிறையில் இருக்கும் பீட்டரை விடுதலை செய்ய உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பீமா, குருமூர்த்தி, ருத்ரயோகி ஆகியோர்கள்தான் உண்மையான குற்றவாளிகள் என்பது இந்த நீதிமன்ற விசாரணையில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாவதால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மூவருக்கும் உச்சபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபடாத 8 ஆண்டுகாலம் சிறையில் இருக்கும் பீட்டரை உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். அம்மா என் கண்ணே பொன்னம்மா, என மீட்க வந்த சாமி நீ அம்மா. அன்னை யாரென்றால் நான் உன்னை சொல்வேனே, நான் கொண்டாடும் கோயில் நீ அம்மா. நம்பூமி நமக்காகம்மாக சாமி கொல சாமி நீதானம்மாதானம்மா. பூமி நம்பூமி நமக்காகம்மா
சாமி கொலசாமி நீதானம்மா. Running.